இன்றைக்கி நம்ம கர்ப்பிணி பெண்கள் அவங்க கர்ப்ப காலத்தில் உட்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் பற்றியும் செய்து கொள்ள வேண்டிய உடற்பயிற்சி பற்றியும் நான் இன்னைக்கு பேச போகிறேன் முதல்ல உணவு முறைகள்னு எடுத்துக்கலாம் ப்ரெக்னன்சினாலே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லோரும் ரெண்டு வயதுக்கு சேர்த்து சாப்பிடுங்கன்னு பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதெல்லாம் வந்துட்டு இப்போது இன்றைய நடைமுறைக்கு அது சரி வராது கர்ப்பிணி காலத்தில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தேவையான கேலரி ரெக்குவயர்மெண்ட் அதாவது உட்கொள்ள வேண்டிய உணவின் அளவு வந்துட்டு கண்டிப்பாக தான் இருக்குது ஆனால் அது சரியான உணவின் மூலம் நம்ம எடுத்துக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு சத்து அதிகம் தேவைப்படும் கால்சியம் சத்து அதிகம் தேவைப்படும் மொதல் மூணு மாதம் பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாகவே வாந்தி மயக்கம் தலை சுற்று வாய்க்கசப்பு அது போல் பல விஷயங்கள் இருக்கும் அதனால் மொதல் மூணு மாதங்கள் வந்துட்டு அவங்க அதிகப்படியான எரிவுள்ள உணவுகள் எண்ணெய் சத்து அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்கணும் எது பிடிச்சாலும் அவங்க சாப்பிட்டுக்கட்டும் வாந்தி எடுக்கிறது தப்பில்லைங்க பட் வாந்தி எடுக்கிறதுக்கு அப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக சாப்பிடாமல் எடை விட்டு விட்டு ஆறு பாகமாக உணவை பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது பிரேக்ஃபஸ்ட் லஞ்சு டின்னர் அது வந்துட்டு நம்ம மேஜர் மீல்ஸுன்னு சொல்லுவோம் இதுக்கடையில் சிற்றுண்டிகள் மார்னிங் ஒரு ஸ்நாக் ஒரு பதினோரு மணி போல் ஒரு ஸ்நாக் பின்ன சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு ஒரு ஸ்நாக் அப்புறம் ராத்திரி பத்து மணிக்கு ஒரு கிளாஸ் பால் இது வந்துட்டு ஒரு காமனான ஹெல்த்தி டயட் ஆகும் ஸ்னாக்னு உடனே நம்ம சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸ்நாக்ஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது வந்துட்டு சத்துள்ள ஆகாரங்கள் ஒரு வேளை ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம் இல்லாட்டி ஒரு ஆப்பிள் பழம் இல்லை ஆரஞ்சு பழம் இல்லைன்னா வந்துட்டு பருப்பு வகைகள் சுண்டல் வகைகள் இல்லை முட்டையின் வெள்ளைக்கரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உணவை வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணி இப்போது இன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு வேறு டைப் ஆஃப் பழம் எது பிடிக்குதோ அதை வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் உணவுலேயும் வந்துட்டு ப்ரோட்டீன் அதாவது புரதச்சத்து அதிகமாக உள்ள முட்டை வெள்ளைக்கரு மீன் சுண்டல் பருப்பு அது போன்ற உணவு வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரத்த சோகையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாலனு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சென்ட் ஆட்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை இருக்குது இப்போ அவங்க உடம்புல ஹீமோக்ளோபின் அதாவது ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க அதனால உள்ள பாதிப்புகள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் அபாஷனில் இருந்து குழந்தை வளர்ச்சி குறைவு அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் நீர்க்குடம் நேரமாகவே உடையிறது குறை மாசத்துல பிரசவம் வலி வர்றது இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் வரும் இது தாய்க்கும் குழந்தைக்கும் வந்துட்டு கேடாகும் அதனால் ஆரம்பத்தில் இருந்துட்டே வந்துட்டு நம்ம ரத்தத்தின் அளவு வந்துட்டு சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சிம்பிளாக அதிகப்படியான அயன் இருக்கிற ஒரு உணவுங்கிறது நம்மளோட முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்துட்டு சீப்பாகவும் கிடைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் ஸோ தவறாமல் டெய்லி ஒரு கப் முருங்கைக்கீரை வந்துட்டு பெண் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் இது போக நெல்லிக்காய் கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லேயும் கூட இரும்பு சத்து அதிகம் இருக்குது கால்சியமும் அதிகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது மூணு மாதம் அதாவது நாலு அஞ்சு ஆறு அந்த மூணு மாதங்களில் வந்துட்டு வாந்தியின் அளவு குறையும் ஆனால் இந்த டைம் தான் குழந்த வேகமாக வளரும் அப்போது கால்சியமோட தேவை வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாகுது கேல்சியம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பால் குடிப்பாங்க சுத்தமான பசும்பால்னால் பெட்டர் ரெண்டு கிளாஸ் பால்ங்கிறது மினிமம் ரெக்குவைர்மெண்ட்டு கர்ப்ப காலத்தில் இது வந்துட்டு நான் சொல்கிறது நார்மல் வெயிட்டு உள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான அளவுகோல நான் சொல்லிகிட்ருக்கேன் சப்போஸ் கர்ப்பம் ஆகும்போதே அவங்க உடல் பருமனோடு இருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்துட்டு அவங்க டோட்டல் வெயிட் கெயினை வந்துட்டு பத்து கிலோவுக்கு கம்மியாக வச்சுக்கணும் அதாவது என்ன சொல்கிறேன்னா சராசரியாக ஒரு பொண்ணு நார்மல் எடையுள்ள ஒரு பொண்ணு கர்ப்பக காலத்தில் வந்துட்டு பதினொன்று டு பன்னெண்டு கிலோ வேற கூடலாம் முதல் மூணு மாதத்தில் ஒரு கிலோவும் அடுத்த மூணு மாதத்தில் அஞ்சு கிலோ கடைசி மூணு மாதத்தில் அஞ்சு கிலோ இதுதான் நார்மல் சப்போஸ் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு அவ்வளோ பதினோரு கிலோ எடை கூடாமல் அவங்க எடையை வந்துட்டு எட்டு முதல் பத்து கிலோ வரை அதிகரிக்கிற மாதிரி அதாவது குழந்தைக்கு மட்டும் எடை கூடணும் நமக்கு கொடுப்பு வைக்கக்கூடாது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறத பார்த்துக்கணும் ரெண்டாவது மூணு மாதங்கள் இதுலேயும் அதே மாதிரி தாங்க நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் அதிகம் உட்கொள்ள வேண்டும் மீன்கிறது ரொம்ப முக்கியமானது இட் இஸ் ஆக்சுவலியாக பிரெயின் ஃபுட்டு குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான டிஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வந்துட்டு இப்போல்லாம் டேப்லெட்டில் வருது ஹெல்த் ட்ரிங்க்ஸில் வருது டிஹெச்ஏ டிஹெச்ஏன்னு கேள்விப்பட்டுருக்கோம் ஆனால் அது அதிகமாக இருக்கிறது வந்துட்டு ஃபிஷ் ஆயில் நமக்கு இங்கே எளிதில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகளில் வந்துட்டு நிறைய இருக்குது ஸோ நான் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ஃபிஷ் எடுத்துக்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக சின்ன சிறிய வகை மீன்கள் வந்துட்டு ரொம்ப நல்லது மூன்றாவது கடைசி மூணு மாதத்தில் வந்துட்டு குழந்தை வந்துட்டு மிக அதிகமாக எடை கூடுற டைம் அப்போது வந்துட்டு அவங்க தேவையான அளவு உணவு உட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அயன் அண்ட் கால்சியம் ரிச் ஃபுட்டு கீரை வகைகள் பழங்கள் பால் கண்டிப்பாக ரெண்டு டைம் குடிக்கணும் இந்த மாதிரி உணவுகள் குடிக்க சாப்பிடணும் உடற்பயிற்சி இல்லாமல் வெறும் உணவு மட்டும் வச்சுட்டு நம்ம குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இந்த உணவு கூட நம்ம உடற்பயிற்சியும் ஆட் பண்ணணும் மொதல் மூணு மாதங்கள் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு பெரும்பாலும் பெண்களுக்கு சோர்வு வாந்தி மயக்கம்லாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு மிதமாக வாக்கிங்கில் இருந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் உடற்பயிற்சி செய்யாத ஒரு பெண்ணாக இருந்தால் அப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா முதல்ல வாக்கிங்கில் இருந்து ஆரம்பிக்கணும் காலையில் மார்னிங்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மெதுவாக வீட்டுக்குள்ளே நடந்தால் கூட அது வந்துட்டு பெரிய அளவுக்கு உதவும் ரெண்டாவது மூணு மாதங்களில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு சில உடற்பயிற்சிகள் இருக்குது அது வந்துட்டு இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ரெண்டாவது மூணு மாதங்களில் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் அது வந்துட்டு சுலபமாக எல்லாருக்கும் செய்ய முடியாது சேஃபாக செய்யணுன்னா அகெயின் இட் இஸ் வாக்கிங் தாங்க வாக்கிங் வந்துட்டு என்றைக்குமே கைவிடக்கூடாது சிம்பிளாக என்ன சொல்லணும்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே ஒரு இருபது நிமிஷம் நடந்துட்டு வந்து உக்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சுகர் தங்காமலும் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக எடை கூடாமல் குழந்தைக்கு மட்டுமே நல்ல எடை போய் சேர்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சி ரெண்டுத்தையுமே வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் இருந்தே முக்கியமாக கவனிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பெறவும் சுகமாக பிரசவம் நடப்பதற்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க